கோவையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் m.k.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் சுமார் 26,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் நிகழ்ச்சி, புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி, புதிய திட்டங்களை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி ஆகியன கோவை கொடிசு அரங்கில் நடைபெற்றது. இதன் மூலம் தமிழகத்தில் 52 நிறுவனங்கள் துவக்கப்பட்டு 74,835 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வானிலை பாதுகாப்பு துறை தொடர்பான பொருட்கள் உற்பத்தியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் தொடர்பான பொருட்களை உற்பத்தி ஊக்குவிப்பதற்காக நமது மாநிலத்தில் கோவையை ஒரு முனையமாக வச்சு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பெருவெளி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துறையில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடுகள் மற்றும் 1 லட்சம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்துவிடக்கூடிய வகையில் இந்த துறையில உலக அளவில் வலுப்புற முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. L&T, LMW, TVS போன்ற பெரிய நிறுவனங்கள் இத்துறையில் தங்களுடைய முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறது. விமானம் மற்றும் வானூர்தி உதிரி வாகன உற்பத்திக்காக பிரயோகத்தேகமான கோவைகளை ஒரு தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று வரவு செலவு திட்ட அறிக்கையை நான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியாக சூலூரில் ஒரு தொழிற்பேட்டை பூங்கா அமைக்கப்படுகிறது. இதனை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அனைவரையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். அதற்கேற்ப 22 மாவட்டங்களில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் அனைத்து மாவட்ட இளைஞர்களுக்கும் அவர்களது ஊர்களுக்கு அருகிலேயே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. உலக அளவில் நாம் ஏற்றுமதி செஞ்சாலும் நமக்கு மற்ற நாடுகளின் போட்டியும் அதிகம் இருக்கிறது. அந்த போட்டியை வெல்லக்கூடிய சக்தி கொண்டதாக நம்முடைய தயாரிப்புகள் இருந்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப ஜவுளிகள், மருத்துவ ஜவுளிகள், தொழிலர்களுக்கான ஜவுளிகள், விளையாட்டுத் துறைகளுக்கான ஜவுளிகள் என்று தரம் பிரித்து உற்பத்தி அதிகப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். மின்னணுவியல் துறையில் சிறப்பு கவனம் செலுத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கு. இந்தியாவின் மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில 25% பங்களித்திட இந்த அரசு உறுதி கொண்டிருக்கு. காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தைப் போல கோவையும் மின்னணுவியல் மற்றும் மின்னணு வன்பொருள் உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற துறைகளில் முதலீடுகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன். கோவை என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது இங்குள்ள மக்களுடைய விருந்தோம்பலும் புதுமையான கண்டுபிடிப்புகளும் தான் நம்முடைய நினைவுக்கு வரும். உங்களுடைய கண்டுபிடிப்புக்கான மோட்டார் பம்புகள், வெண்கிரைஞர்கள் உலக நாடுகளை வியக்க வச்சது. இதனை முன்னுதாரணமாக கொண்டு ஏழை எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் மேலும் பல அரிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும். இதன் மூலமாக தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேலும் மேலும் பலப்படுத்துங்கள். இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் இந்த துவக்க விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்ட அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய திட்டங்கள் அமோக வெற்றி பெற்றிட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்திட காரணமாக இருந்த தொழில்துறை அதிகாரிகளுக்கும், இதனை பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும், அத்தனை பேருக்கு நான் நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இம்முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி.